உலகம் பூரா இருக்கிற தமிழ் மக்களுக்கும், குறிப்பாக சிங்கப்பூரில் இருக்கிற தமிழ் மக்களுக்கும், இந்தியா சார்பாகவும் தமிழ்நாடு சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் உங்கள் பாக்யராஜோட பணிவான வணக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, வரலாற்றை வந்து புரட்டி பார்க்கறது. அதாவது இப்போ நம்ம சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டுருக்கிற 85வது வருஷமாக வெற்றிகரமாக வந்துட்டுருக்கிற தமிழ் முரசு பத்திரிகை, இதுக்கு ஒரு வாழ்த்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பல ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது தமிழ்நாட்டில் தமிழில் ரொம்ப புராதன காலத்து பத்திரிக்கை ரொம்ப காலமாக வந்துட்டுருக்கிறது அப்படின்னு சொன்னால் தினத்தந்தின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாலேயே ஒன்று ரெண்டு பத்திரிக்கை ஆரம்பிக்கப்பட்டால் கூட இன்றைக்கு வரைக்கும் வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கிறது நம்ம தினத்தந்தி தான். அதனுடைய ஸ்தாபகர் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தமிழையா தமிழர் தந்தைன்னு சொல்லக்கூடிய ஆதித்யநாதர் அவர்கள். அவரை எதுக்கு இப்போ இதில் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னோம்னா, சிங்கப்பூரில் முதல்ல ரெண்டு பத்திரிக்கை இருந்தது. அதாவது 1800 அந்த அதனுடைய கடைசியில் வந்து சித்தாந்த தீபிகை அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் முதல்ல வந்து குமரி கண்டத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அது ரொம்ப ஃபெமிலியர், பரபரப்பாக இருந்தது. அதுக்கு அடுத்து ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிக்கை தான் வந்து நம்ம தமிழ் முரசு. எதுக்கு ஆதித்யநாதர் ஐயா இதில் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ரெண்டு பத்திரிகையிலையுமே வந்து நம்ம ஆதித்யநாதர் ஐயா அவர்கள் வந்து வேலையில் இருந்திருக்காரு. ஸோ அங்கே ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக பத்திரிகை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தினத்தந்தி அப்படிங்கிறத வந்து ரொம்ப எளிமையாக ஆரம்பித்தார். இன்னொரு கொசுரான செய்தி, நம்ம இப்போ இருக்கக்கூடிய நடப்பு எம்பி மரியாதைக்குரிய கலைஞருடைய புதல்வி கனிமொழி அவர்கள் கூட அங்கே கொஞ்சம் காலம் அந்த ஒரு பதவியில் இருந்திருக்காங்க அந்த தமிழ் முரசு பத்திரிகையில். ஸோ இவ்வளவுலாம் சிறப்பு இருக்குது. இது 1935 கோ சாரங்கபாணி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ராஜேந்திரன் ஒரு ஆசிரியர் அவர்கள் சிறப்பான முறையில் செயல்பட்டுருக்காரு. இந்த பத்திரிகையுடைய சிறப்பு என்னென்னா, முதல்ல வார இதில் ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் நாலு இதில் ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் இன்றைக்கி இணையதளம், கை கணினி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் வந்து ஏகப்பட்ட வாசகர்கள் வட்டம் வந்து அவ்வளவு பெரிய வந்துருக்குது. ஸோ இது மட்டுமல்லாமல் இனி வந்து ஆன்லைனில் வந்து டெய்லி மேக்சின் மாதிரி வந்து ஆன்லைன்லேயும் வந்து இது வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் விஞ்ஞானத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் வந்தால் அதில் எல்லாத்துலேயுமே இந்த பத்திரிகை தமிழ் முரசுங்கிறது வந்து வெற்றிகரமாக வள வரப்போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பத்திரிக்கை நடத்துகிறவங்க லைப்புங்கிறதுல ரத்தத்தோடு ஊர்ந்தது அந்த தமிழ் உணர்வு அப்படிங்கிறது, அது இருந்ததுனால தான் அவங்கெல்லாம் இவ்வளோ சிறப்பான முறையில் இத்தனை வருஷமாக அந்த பத்திரிகையை லீடு பண்ணி கொண்டு வர முடிஞ்சது. ஒரு பத்திரிகை ஆசிரியங்கிற முறையில் தான் என்னுடைய ஃபீலிங்கை நான் சொல்கிறேன். இது வந்து என்னென்னா, அவங்களுக்கு மட்டும் ரத்தத்தில் ஊறிந்தால் பத்தாது, தமிழர்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த தமிழ் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் அது இருக்குது. அது இருக்கிறனால தான் அவங்களுடைய ஆதரவோடு இந்த பத்திரிக்கை இவ்வளோ வருஷமாக சிறப்பான முறையில் இயங்கிட்டுருக்கு. ஸோ ஒரு பத்திரிக்கை அரங்கிற முறையில் நம்ம தமிழ் முரசு பத்திரிகை மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.